Hi students, 12th business max, example 4.7, solve dy by dx equal to e power of x minus y plus x square into e power of minus y. இப்போ ஃபஸ்ட் என்ன சரிங்கன்னா இதை செப்பரேட்டிங் வேரியபிள் அரேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படி எடுத்துக்கிறேன், டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த இ பவர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்யை வந்து நம்ம இ பவர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஆஃப் மைனஸ் ஒய்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் ஆஃப் மைனஸ் ஒய். இது எப்படி போட்டோம் பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் எக்ஸ் பவர் ஆஃப் எம் ப்ளஸ் என் இந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா, எக்ஸ் பவர் ஆஃப் எம் இன்ட்டு எக்ஸ் பவர் ஆஃப் என்னு போடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ப்ளஸ்ஸு பேரில் மைனஸ்க்கு இது, அப்போ டிஃபைன் இ பவர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஆஃப் மைனஸ் ஒய்னு அர்த்தம், வேறு எதுவும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா காமன் டேர்ம் வந்து இ பவர் ஆஃப் மைனஸ் ஒய் காமன் டேர்ம், இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இதில் காமன் டேர்ம் இ பவர் ஆஃப் மைனஸ் ஒய் ரிமூவ் பண்ணால் ரிமைண்டர் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இ பவர் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ இந்த செப்பரேட்டிங் வேரியபிள் அரேஞ்ச் பண்ணுறீங்க. செப்பரேட்டிங் வேரியபிள்ன்றது ஒய் டம் டிஒய் டம் கூட இருக்கணும், எக்ஸ் டம் டிஎக்ஸ் கூட இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஒய் அப்படியே ஃபிக்ஸ்டாக வச்சுங்க. ஸோ டிஒய் அப்படியே ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு இதுக்கு டிஒய் டம்முக்கு ஒய் டம் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஈக்குவல்ட்டுக்கு வெளியே இருக்குது. ஸோ ஈக்குவல்ட்டுக்கு வெளியே இருக்கிற டம் உள்ளே வரும்போது மல்டிபிள் உள்ளே வரும்போது டிவைடாக மாறும், தட் இஸ் டிஒய் டிவைடட் பை இ பவர் ஆஃப் மைனஸ் ஒய்னு கிடைக்கும். இந்த எக்ஸ் டம் ஃபுல்லாக இது ஃபுல்லாக எக்ஸ் டம் தான், இந்த டிஎக்ஸை கிராஸ் பண்ணுங்க. அப்படி கிராஸ் பண்ணுறப்ப என்ன அப்படின்னா இ பவர் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு போய் தான் செப்பரேட்டிங் வேரியபிள். இன்னமும் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சோடனே அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணி இன்டகிரேட்டிங் ஆன் போஸ்ட்ல என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இன்டகிரேட்டிங் ஆன் போஸ்ட்டில் அப்ளை பண்ணுறப்போ இன்டகிரேஷன் டிஒய் பை இ பவர் ஆஃப் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபார்மில் அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஃபார்மில் என்ட்ரி கூட பண்ண முடியும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்மளை இன்டரேஷன் ஆஃப் இ பவர் ஆஃப் எக்ஸ் ஃபார்மில் தான் இருக்குது, எங்காவது ஒன் பை இ பவர் ஆஃப் எக்ஸ்லாம் ஃபார்மில் கிடையாது. இப்போ இன்டரேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸோட ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இ பவர் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா டிவைடில் இருக்கிறதுனால இந்த மைனஸ் டம்மை பாசிட்டிவ் ஆக கொஸ்டின் வச்சுருக்கேன், இந்த மேலே எடுத்துகிட்டு வந்துருங்க. அப்படி மேலே எடுத்துகிட்டு போது இந்த ஃபார்மில் வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இது இன்டரேஷன் ஆஃப் இது மேலே வரும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ இ பவர் ஆஃப் ஒய் டிஒய்ன்னு வரும், இதை அப்படியே வச்சுக்கலாம். இன்டரேஷன் ஆஃப் இ பவர் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். இப்போ டைரெக்டாக இன்டகிரேட் பண்ணுறப்ப நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இந்த இடத்துல இன்டரேஷன் ஆஃப் இ பவர் ஆஃப் ஒய் இதே ஃபார்முல தான். ஸோ அப்ளை பண்ணுறப்போ இன்டரேஷன் ஆஃப் இ பவர் ஆஃப் ஒய் இஸ் என்ன கிடைக்கும், இ பவர் ஆஃப் ஒய்னு கிடைக்கும். ஈக்குவல் டு இன்டரேஷன் ஆஃப் இ பவர் ஆஃப் எக்ஸ் இஸ் இ பவர் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைக்கும், ப்ளஸ் இன்டரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இட் இஸ் அ ஃபார்முல ஃபார் இன்டரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் ஆஃப் என் இன்ட்டு டிஎக்ஸ். இந்த ஃபார்முலா இஸ் எக்ஸ் பவர் ஆஃப் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன். இதில் என்னோட வேல்யூ வந்து 2, அப்ளை பண்ணுறப்போ 2 + 1 = 3, 2 + 1 = 3. இதே ஃபோர் இன்டரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் த ரிசல்ட் இஸ் எக்ஸ் பவர் ஆஃப் கியூ பை 3ன்னு கிடைக்கும். ஒரு கான்ஸ்டன்ட் இன்டர்வெட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோடனே ஒரு ப்ளஸ்ஸையும் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் அந்த சம்மட ஆன்சர்.